வராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். கொற்றவை எனக்கு வசனம் எழுத வாய்ப்பு கிடைச்சது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அது என்னன்னா, என்னோட மகன் மார்க்சிம் கூட படித்தவர் தான் மோகன் கோவிந்த் ஒருத்தர். அவர் தான் பீஸா 3 என்கிற அந்த சிவிகுமார் தயாரிக்கிற அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறார். அவர் மூலமாக தான் எனக்கு சிவிகுமார் படத்துமானார். நான் அப்போ அவரை சந்திக்கும் போது படை வீடு நான் அவர் நான் இப்போ எழுதி இந்த படை வீடு நான் அவர் கொடுத்தேன். பார்த்தோம்னா அவர் ஒரு ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்டோடு நான் ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க, அதுக்கு நீங்கள் டைலாக் எழுத முடியுமான்னு கேட்டார். நான் அப்படி தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அந்த கொற்றவை கதை வந்து ஒரு அவர் ஏற்கனவே மாயவன்லாம் எடுத்து அசத்தினவர். அவருக்கு சயின்ஸ் ஜேனர் வந்து ரொம்ப நல்லாவே வந்து அவருக்கு வருது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு கதைகள் பண்ணணும்னு நினைக்கிற ஆளில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கார். எப்படின்னா, சிவிகுமார் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம்னு ஒன்று சொல்லணும்னா, நான் வந்து வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்புகள் நாவலை கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன். கொஞ்ச நேரத்தில் படித்து முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான், என்ன சார் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் படிக்கிறீங்கன்னு ஆப்ரேஷன் நோவா கொடுத்துட்டு வந்தேன். அதே போல் தான்மா அன்றைக்கி நைட்டே கூப்பிட்றாரு, நான் படிச்சிட்டேன் அப்படின்னு. இதை அவர்கிட்ட என்னை ஆச்சரியப்படுத்திய குணமாக அது இருந்தது. பெரிய அந்த தமிழ் எழுத்துலகிலேயே அந்த மாதிரி நபர்கள் பார்க்க முடியாது, அவர் வேகமாக படிக்கிறவங்க. படித்தது மட்டும் இல்லாமல், இது சினிமாவுக்கு எது எது தேவையற்றதாக இருக்கணும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த சீன் தேவையில்லை, அது தேவையில்லை, இது நல்லாயிருக்கும், இதை வச்சுக்கலாம், இதை வந்து கதையாக பண்ணும்போது இதோட நிறுத்திக்கிறது நல்லது அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். எனக்கு அது அவர் ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. இப்படி தான் அந்த படை வீடு கொடுத்துட்டு வந்ததும் எனக்கு உடனடியாக வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். கொற்றவை வந்து இப்போ 21ஆம் நூற்றாண்டில் தொடங்குகிற ஒரு கதை, இப்போ தொடங்குகிற கதை தான். ஆனால் அது வந்து கண்ணகி பாண்டியன் சபையில் காலச்சு நம்ம உடைக்கிறாள், அங்கே போய் முடிச்சு போடும். ஒரு வரலாறும் அறிவியலும் கை கோர்த்து கொள்கிற ஒரு கதையாக அருமையாக உருவாக்கியிருக்கிறார். அதே அவருடைய அற்புதமான கதை. நான் அதில் திரைக்கதை வசம் என்கிற அந்த பார்ட் மட்டும்தான் எனக்கு கொடுத்தாரு. அதை நான் முடிந்த அளவு சிறப்பாக பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். அது அவருடைய வார்த்தையில் சொன்னோம்னா, தமிழ் பத்திரிகை எல்லா பத்திரிகைகளும் அவர் கொடுத்த பேட்டியில் கொற்றவை பற்றி பேசும்போதெல்லாம் என்னை பற்றி ஒரு 4 வரியாவது பேசாமல் அவர் அந்த பேட்டியை முடித்ததே இல்லை. என்னுடைய வசனம் பற்றி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். பிரபல எழுத்தாளர், தமிழ் மகன், இதில் வசனம் எழுதியிருக்காரு, சிறப்பாக எழுதியிருக்காருன்னு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால் எல்லோரும் போலையும் நான் அந்த கொற்றவை படத்தை பார்க்க அவளோடு காத்திருக்கிறேன். ஏன்னா வசனம் எழுத்துல பேனால பேப்பரில் எழுதிடுறது வேறு, அது வந்து செல்வா ஃபிலிமா ஃபிலிம் கூட இப்போ கிடையாது, அது வந்து திரையில் கொண்டு வர்றது பெரிய மேஜிக். அந்த மேஜிக் தெரிஞ்சவர் அவர். அதனால் நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன் கொற்றவை படத்தை பார்க்கறதுக்கு. நன்றி. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.